ஹலோ விவர்ஸ், எஸ்பி வேலுமணியின் வங்கி லாக்கரில் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் சொத்து பத்திரம். அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வருமானத்துக்கு அதிகமாக 58.23 கோடி சொத்து குவித்தது தொடர்பாக வேலுமணி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் 11 கிலோ தங்கம், 118 கிலோ வெள்ளி, கணக்கில் வராத 84 லட்சம் ரூபாய் வங்கி லாக்கர், லேப்டாப், 34 லட்சம் ரூபாய் கிரிப்டோ கரன்சி போன்றவை முடக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது, அங்கு கோடிக்கணக்கில் முதலீடு செய்தது, நகைக்கடைகளின் வரவு செலவில் அதிக மோசடி செய்திருப்பது என வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. இதனை அடுத்து வேலுமணியின் வங்கி லாக்கரில் சோதனை நடத்திய அதிகாரிகளுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து பத்திரம் கிடைத்ததாகவும், இதனால் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து பத்திரம் வேலுமணியின் வங்கி லாக்கரில் இருக்க காரணம் என்ன என்ற கோணத்தில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீவிர சோதனைக்கு பிறகு எடப்பாடி உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் சிக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.